Hi friends, welcome to my channel. Friends, we are going to talk about the door to door delivery வேணும்னு போட்டுக்கலாம் வேணாம்னு போட்டுக்கலாம் அது ஒரு சாய்ஸ் தான் அதே மாதிரி வந்து சிவில் ஐடி டெலிவரிக்கு வந்து 2 தினார்ல இருந்து 5 தினார் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் சிவில் ஐடி வந்து ஜெனீப் சுரால இருக்கக்கூடிய அந்த சிவில் ஐடி ஆபீஸ்ல வந்து என்ன 2 லட்சம் சிவில் ஐடி வந்து 3-4 மாசமா அப்படியே தேங்கி கிடக்கு இந்த சிவில் ஐடி எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க எதனாலடா இந்த 2 லட்சம் சிவில் ஐடில வந்து 90% வந்து அதாவது இந்த ஆர்டிகல் 18 நம்பர் இருக்காங்களா அத சூன் விசா சிவில் ஐடி தான் வந்து அவங்க வந்து எடுக்காமே அப்படியே இருக்காங்க கிட்டத்தட்ட 4 மாசமா வந்து அந்த சிவில் ஐடி அப்படியே தான் இருக்கு இதனால அந்த புதுசா இப்ப அப்ளை பண்றவங்களுக்கு வந்து சிவில் ஐடி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது அதனால வந்து இத வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 லட்சம் சிவில் ஐடிய ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்ப புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு வந்து சீக்கிரம் சிவில் ஐடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து குவைத் ஏர்வேஸ் அதாவது குவைத் ஏர்வேஸ் இருக்கு தெரியுங்களா அவங்க வந்து 2 ஏர்பஸ் வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க புதுசா 2 ஏர்பஸ் வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க உலகத்துல வந்து இந்த ஃபிளைட் நிறுவனம்னு சொல்லக்கூடியது 2 தான் ஒன்னு போயிங் ரெண்டாவது வந்து ஏர்பஸ் ரெண்டு தான் இருக்கு இதுல வந்து குவைத் ஏர்வேஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர்பஸ் 330 அப்புறம் ஏர்பஸ் 800 அப்படிங்கிற 2 ஏர்பஸ் வந்து புதுசாக வந்து குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் வந்து விலைக்கு வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து அதாவது குவைத் நாட்டில் பொது இடத்துல பொது இடம்னா வந்து ஒரு மெயினான ஹைவேல ஐ மீன் 40 நம்பர் ரோடுன்னு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹைவேல என்ன பண்ணியிருக்காங்கடா ஒரு சிறு வயசு ஒரு ஆணும் பெண்ணும் என்ன பண்ணியிருந்தா அரபியர்கள் தான் சிறு வயசு ஆணும் பெண்ணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்லேயே வச்சு கசம்சா பண்ணியிருக்காங்க அப்படி இப்படி இருந்திருக்காங்க கார் உள்ளே ஸோ இதனை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த அப்படி இப்படி இருந்ததையே என்ன பண்ணியிருக்காங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அவங்களோட சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இதனை தொடர்ந்து குவைத் நாட்டோட உள்துறை அமைச்சகம் வந்து அவங்கள வந்து கைது பண்ணி கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஏன்னா வந்து அப்படி இப்படி இருக்கிறத பெரிய தப்பு அதுவும் பப்ளிக்கில் வண்டிங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அதை வந்து சோசியல் மீடியாலாம் இது பண்ணியிருக்காங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப கடுமையாக வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்கு உள்துறை அமைச்சகம் அதே மாதிரி என்னென்னா வந்து உங்களுக்கு தெரியும் துருக்கி நாட்டில் வந்து பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ரிக்டர் அளவு 4 ஏற்பட்டாலே வந்து பயங்கர பாதிப்பு இருக்கும் ஆனால் வந்து துருக்கி நாட்டில் வந்து ரிக்டர் அளவு 7 பதிவாயிருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த நாட்டுக்கு எத்தனை பேர் உயிர் இழந்தார்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல ஸோ இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து என்ன இருக்குண்டா அதாவது கடல் தண்ணி சுனாமி மாதிரி பேரலைகள் ஆடி அலைன்னு சொல்லக்கூடிய அந்த பேரலைகள்லாம் வந்து நிறையா வந்து தண்ணிலாம் வந்து ஊருள்ள வந்துருக்கு துருக்கியில் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சம்பவமாக இருக்குது நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம வீவர் சார்பாகவும் வந்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் துருக்கியில் மட்டும் கிடையாது பக்கத்தில் கூட கிரீஸ்லேயும் வந்து நிலநடுக்கத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்